ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதற்கும் எத்தனையோ சீரியல் கில்லர்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகக்கூடிய யார் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த உலகத்திலேயே வந்து மிக சிறிய வயதில் சீரியல் கில்லர் அப்படின்ட்டு பேர் வாங்கின ஒரு பையனை பற்றி தான். அமிர்ஜித் சாதா அப்படின்றது அவனுடைய பேர். ஸோ இவன் வேற எங்கேயுமே இல்லை, நம்ம இந்தியாவில் இருக்க பீகாரில் இருக்க ஒரு இடத்துல தான் வந்து இந்த அமிர்ஜித் சாதா அப்படின்ற ஒரு பையன் வந்து சீரியல் கில்லராக உருவானா. இப்போ ஏன் சீரியல் கில்லர் ஆனால், எத்தனை கொலைகள் பண்ணியிருக்கான், இந்த கொலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவனுடைய நோக்கம் என்ன, இதெல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, கீழே தெரிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி பலருக்கு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ரெண்டாயிரத்தி எட்டு பீகாரில் இருக்கக்கூடிய பெகுசாரி அப்படின்ற ஒரு டவுனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ரொம்ப நேரமாக ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. ரொம்ப நேரம் கழிச்சு அந்த ஃபோன் அட்டம் பண்ண அந்த போலீஸாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் அவர் வாழ்நாள் எங்கேயுமே கேள்விப்படாத பாத்திராத ஒரு கேஸ் வந்து அவர் அட்டம் பண்ண போகிறாரு. அது என்ன அப்படின்ட்டு அந்த பக்கம் இருக்கிற வில்லேஜர்ஸ் எல்லாமே கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து நாங்கள் இங்கே வில்லேஜில் வந்து ஒரு பையனை பிடிச்சி வச்சுருக்கோம், அந்த பையனோட வயசு 8, அந்த பையன் வந்து ஒரு கொலை பண்ணியிருக்கான், நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப பரபரப்பாக போகிறாங்க போலீஸ். அந்த இடத்துக்கு போனோடனே என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு 6 குழந்தைய வந்து அந்த பையன், அதாவது அமர்ஜித் சாதா அப்படின்ற ஒரு பையன் வந்து கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு அவங்களை பிடிச்சி வச்சு போலீஸுக்கு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து பக்கத்தில் எல்லாருமே விசாரிக்கிறாங்க, அவங்க அப்பா அம்மா எல்லாருமே விசாரிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பையனை பார்த்து, நீ இந்த கொலை பண்ணியா, உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, என்னுடைய பேர் வந்து சதா அப்படின்றான். நீ இந்த கொலை பண்ணி அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப கூலாக ரிலாக்ஸாக ஆமாம் அப்படின்றான். உடனே வந்து இது நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்ட்டு வந்து ரொம்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பையனை வந்து அவங்க போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அவனை உட்கார வச்சு அவனை வந்து விசாரிக்கிறாங்க. உண்மையாக சொல்லு, நீ இந்த கொலை பண்ணியா, எதுக்காக பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் சொன்ன பதில், எனக்கு பசிக்குது பிஸ்கெட் வேணும் அப்படின்றான். என்னடா இது, நம்ம இவ்வளோ சீரியஸாக கேட்டுருக்கோம், ஆனால் இவன் வந்து பசிக்குது பிஸ்கெட் வேணும் அப்படின்றானே அப்படின்ற ஒரு தாட்டோட அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு, சரி ஓகே இவன் குழந்தை அப்படி தான் கேட்பான், இவன் எதுவும் தப்பு பண்ணிட மாட்டான் அப்படின்ட்டு வந்து அவனுக்கு வேண்டியதை கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவனை கேட்குறாங்க, நீ இந்த கொலை பண்ணியா அப்படின்ட்டு. ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்றாங்க. இந்த பையன் ஏன் கொலை பண்ணா, எதுக்காக கொலை பண்ணா அப்படின்னு தெரிஞ்சது முன்னாடி, இது மட்டும்தான் அவன் பண்ண கொலையா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இன்னும் பல கொலைகள் பண்ணியிருக்கான். ஸோ ஏன் அப்படின்னா, இவன் அதாவது இந்த அமிர்ஜித் சாதா அப்படின்ற வந்து 1998 பீகாரில் இருக்கக்கூடிய பெகுசாரி அப்படின்ற ஒரு சின்ன வில்லேஜில் இந்த அமிர்ஜித் சாதா அப்படின்றவன் பிறக்கிறான். ஸோ இவனுடைய ஃபேமிலி பார்த்தோன்னா ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி. எந்த அளவுக்கு ஏழ்மையான ஃபேமிலினா, அன்றைக்கான சாப்பாடு கூட அவங்க அப்பா வந்து கூலி வேலைக்கு போயிட்டு வந்தால் மட்டுமே அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு வந்து ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி. அந்த ஏழ்மையிலையும் இந்த பையனை பார்த்தோன்னா நல்லா வளர்க்குறாங்க. அவனுடைய வயசு வந்து 7 ஆகுது. 7 வயசு சரி நல்லா வளர்ந்து வரான். அந்த நேரத்தில் பார்த்தோன்னா எதிர்பாராத விதமாக அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க அத்தை வராங்க. அவங்க அத்தை வந்து சும்மா வராமல் அவங்க கூட பார்த்தோன்னா ஒரு கை குழந்தையோட வராங்க. அந்த குழந்தையோட வயசு பார்த்தோன்னா வெறும் 8 தான் ஆகுது. அந்த 8 கை குழந்தைய கூட்டு வந்து அவங்க வீட்டில் வந்து விட்டுட்டு, இந்த மாதிரி வந்து எனக்கு பக்கத்து ஊரில் வந்து சமையல் வேலை வந்து கிடச்சிருக்கு, நான் அந்த வேலைக்கு போய்ட்டு எல்லாமே செட்டான பிறகு நான் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறேன், அது வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கட்டும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அமிர்ஜித் சாதாவோட வீட்டில் வந்து விடுறதுக்காக வராங்க. அப்படி வரும்போது பார்த்தோம்னா இந்த அமிர்ஜித்தோட அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ஆல்ரெடி வந்து இங்கே 3 பேருக்கே வந்து சாப்பாடு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இதில் வந்து இன்னொரு குழந்தைய பார்த்தணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் அந்தளவுக்கெல்லாம் கஷ்டப்பட வேணாம், நான் வேலைக்கு போனோம் அப்படின்னா அந்த முதல் மாதம் சம்பளத்தில் வந்து எப்படியாச்சும் வந்து என் குழந்தைய வளர்க்குறதுக்கான அந்த காசை நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு என்ன பண்ணுறேன்னா, அந்த குழந்தைய வந்து வேறு வழி இல்லாமல் அவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா அதாவது அந்த குழந்தையோட அம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா வேலைக்காக கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே வந்து 2 ஆகுது. 2 கழித்து இந்த அமிர்ஜித்தோட அம்மா வந்து, இந்த மாதிரி நான் காய் வாங்குறதுக்காக வெளியே மார்க்கெட் வரையும் போயிட்டு வரேன், குழந்தைக்கு பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ட்டு வந்து அமிர்ஜித் கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. சரிமா அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு விளையாடிட்டே இருக்கான். விளையாடிட்டு இருந்தவன் திடீர்னு உள்ளே வரான். உள்ளே வந்து அந்த குழந்தை அப்படியே பார்க்குறான். குழந்தை வந்து என்னை பார்த்து ரொம்ப அழகாக சிரிக்குது. அழகாக சிரித்தோடனே, நீ என்னை பார்த்து சிரிக்கிறிய அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்னா, பொறுமையாக வந்து அந்த குழந்தையோட காதை திருவ ஆரம்பிக்கிறான். அந்த குழந்தையோட காதை திருவும் போது கொஞ்சம் அழுவ ஆரம்பிக்குது. இப்போ இவன் சிரிக்கிறான். ஸோ அந்த காதை திருவுன்னே அழுவ ஆரம்பிக்கும் போது இவன் சிரிக்கிறான். அதே மாதிரி என்ன பண்ணுறான்னா, மூக்க கிளம்போது அந்த குழந்தை மறுபடியும் அழ ஆரம்பிக்குது. இவன் நல்லா சிரிக்கிறான். அதுக்கப்புறம் மாதிரி வந்து அடுத்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த குழந்தையோட கழுத்து அப்படியே அமுக்கும்போது பார்த்தோன்னா அந்த குழந்தை ரொம்ப அழுதுட்டே இருக்கு. இவன் அப்படியே செம்மையாக சிரிச்சிட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா அந்த குழந்தை அழுவுறதே நிப்பாட்டுச்சு. என்னடா ஆச்சு அப்படின்ட்டு வந்து பார்க்குறான். அந்த குழந்தை அசைவே இல்லை. உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுறான் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரத்து பக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தைய வந்து கீழே போட்டு பெரிய சிங்கல்னு எடுத்து நச்சு நச்சு அந்த குழந்தையோட தலையில் அடிக்கிறான். அடிக்கும்போது மூளை சதறது. அதை பார்த்து இவன் பயங்கரமாக சிரிக்கிறான். சிரிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி சுற்றி பார்க்குறான். யார் வரது முன்னாடி அந்த இடத்துல சின்ன குழி மாதிரி ஒன்று தோண்டி அதில் வந்து அந்த குழந்தையை போட்டு அப்படியே புதைச்சிட்டு வந்து பேசாமல் வீட்டுக்கு போகிறான். இப்போ மார்க்கெட்டு போன இந்த அமிர்ஜித்தோட அம்மா வந்து ரிட்டர்ன் வராங்க. வந்த உடனே பார்த்தோன்னா அவங்க படுக்க போட்டிருந்த இடத்துல குழந்தை இல்லை. குழந்தை இல்லையே அப்படின்ட்டு அங்கங்கே தேடுறாங்க. உடனே அமிர்ஜித்தை பார்க்குறாங்க. குழந்தைய பார்த்து சொல்கிறேன், குழந்தை எங்கே போச்சு அப்படின்னு ரொம்ப பதட்டத்தோட பயத்தோட வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆனால் அமிர்ஜித் சொல்கிறான், எனக்கு தெரியாதுமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அங்கே எங்கே டே எங்கேயாச்சும் குழந்தைய ஒழிச்சு வச்சிருக்கா சொல்கிறா அப்படின்னா அவன் ஆமான்றான். உடனே ஒரு பெரிய மூச்சு வாங்கி, இதை சொல்லி தொலை வேண்டியதாண்டா, எங்கடா ஒழிச்சு வச்சிருக்க வாடா அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்னா, ரொம்ப வேகமாக வந்து குழந்தைக்காக போகிறாங்க. அப்போ வந்து அவன் தூரத்துலேருந்து ஒரு மரத்தை காட்டுறான். அதுக்கு பின்னாடி தான் அப்படின்றான். என்னடா இதுக்கு பின்னாடி எங்கேயுமே காணுமே அப்படின்னா, கீழே தரையில் இருக்க அந்த மண்ணை காட்டுறான்.
அந்த மண்ணை பார்த்தோன்னே அவங்க அம்மா வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆறாங்க. உடனே என்ன பண்ணா அந்த இடத்துல தோன்றாங்க. தோன்ற அந்த நேரத்துல பார்த்தோன்னா அந்த மூளை சதறடைஞ்ச ஒரு நிலையில பார்த்தோன்னா அந்த 8 மாச குழந்தை வந்து அவங்களுக்கு கிடைக்குது. உடனே பயந்து போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியுமா, வெளியே வேலைக்கு போன அவங்க அப்பா வந்து வீட்டுக்கு திரும்பி வந்தோடனே இந்த மாதிரி எல்லாம் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சொன்னா அதுக்கப்புறம் வந்து வெளியே யார்கிட்டயுமே சொல்லாம அந்த குழந்தைய வந்து அவங்களே புதைச்சிடறாங்க. அதே மாதிரி வெளியூருக்கு வேலைக்கு போன அவங்க வந்து அடுத்த ஒரு வாரம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு வராங்க. உடனே வந்து அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே அந்த அத்தையோட காலில் விழுந்து என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அழுகுறாங்க. அந்த அத்தைக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கறாங்க, என்னாச்சு அப்படின்ட்டு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நடந்தது எல்லாமே சொல்றாங்க. உடனே அவன் வந்து பயங்கரமா பயந்து போயிட்டு என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு பயங்கர கோவத்தில் அவங்க எதுவுமே பண்ண முடியாம குழந்தைய தொலைச்ச அந்த ஏக்கத்தில் வந்து அவங்க கீழே அப்படியே உட்காந்துறாங்க. இது வந்து நம்ம வீட்டோடய போயிட்டு வெளியெல்லாம் சொல்லாதீங்க, போலீஸ் கிட்டலாம் சொல்லாதீங்க, இது நம்ம பையனோட லைஃப் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வீட்டில் வந்து மன்னிப்பு கேட்டு அப்படியே அதை வந்து மறைச்சிடறாங்க. இதே மாதிரி ஒரு சில மாதங்கள் போனோடனே அவங்க அம்மா ஆல்ரெடி கர்ப்பமா இருக்காங்க. அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது, அதுவும் ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை பார்த்தோம்னா அதாவது இந்த அமர்ஜித்துக்கு வந்து தங்கச்சி பாப்பா வந்து பிறக்கிறாங்க. உடனே அந்த பாப்பா வந்து பிறந்தாலும் வந்து அவங்க அம்மாவுக்கு பெரிய பையன் ஏதாவது பண்ணுவானா பண்ணுவா அப்படின்ட்டு அதனால வந்து அவங்ககிட்ட சொல்லி வளர்க்குறாங்க. இது வந்து உன்னோட தங்கச்சி, நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும், யாரையும் கெட்ட சேர்க்கூடாது அப்படின்ற அளவுக்குலாம் வந்து பயம்புத்தி அந்த குழந்தைய வந்து பார்த்துக்கிறாங்க. இதே மாதிரி அவன் பயத்தோடையே வந்து அவனை வளர்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ஒரு சம்பவம் பண்ணுறான். என்னன்னா அன்னைக்கு ஒரு நாள் வந்து பகல் நேரத்துலேயே அவங்க அப்பா அம்மா எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை அங்கே இருக்குது, இவன் வெளியே விளையாடிட்டு இருக்கான், உள்ளே வர்றான். வழக்கம் போல் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த குழந்தைய பார்க்குறான். அந்த குழந்தை சிரிக்குது, என்னை பார்த்து சிரிக்கிறியா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறான் அப்படின்னா இவன் வந்து கிட்ட போகிறான். அந்த குழந்தையை கிள்றான், லைட்டாக அழுவ ஆரம்பிக்குது. மறுபடியும் என்ன பண்ணுறானா, லைட்டாக என்ன பண்ணுறான்னா இன்னும் ப்ரெஸ் பண்ணுறான், அந்த குழந்தையை நல்லா அழுத்துறான், குழந்தை அழுவ ஆரம்பிக்குது. உடனே அம்மா எழுறாங்க, இதை தெரிஞ்சு நம்மஜித் என்ன பண்ணுறான், உடனே வெளியே போகிறான். வெளியே போனோடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அம்மா வந்து குழந்தை பாலுக்காக தான் அழுகுது அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்னா அந்த குழந்தையை எடுத்து பால் குடிக்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தை பால் குடிக்கல. என்னடா ஆச்சு அப்படின்ட்டு வந்து அப்படி பார்க்குறாங்க. எந்த விதமான எதுவுமே தெரில அந்த குழந்தைக்கு. ஆனால் வெளியே உக்காந்துருந்த அமர்ஜித் வந்து ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறான். உடனே அவங்க அம்மா வந்து டே என்னடா பண்ண, இந்த குழந்தைய கொண்டுட்டியாடா அப்படின்ட்டு வந்து ரொம்ப பதறி போய் அழுகுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா உண்மையிலேயே வந்து அமர்ஜித் வந்து அந்த குழந்தைய கொண்டுட்டா. இதை தெரிஞ்ச உடனே ரொம்ப கோபமாயிட்டு கையில் கிடச்சதெல்லாம் வந்து அவங்க அப்பாவோட போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இது வந்து பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது. எல்லாருமே தெரிஞ்சாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க, போலீஸ் கிட்டலாம் சொல்லாதீங்க, இது ஏன் பையன் ஏன் பொண்ணு தானே இறந்துச்சு, தயவு செஞ்சு விட்டுருங்க, அவனுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க அம்மா எல்லாருக்கிட்டையும் கெஞ்சி கூத்தாடினதுனால அவங்களுக்கு வந்து அந்த பையன் மேலே எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் கொடுக்காம அப்படியே விட்டுட்டாங்க. அந்த பையனும் அதே மாதிரி வந்து வளர ஆரம்பித்தான். இதே மாதிரி இதை கடந்த நாட்கள் கொஞ்சம் போயிட்டே இருந்துச்சு. ஒரு இரு மாதங்களே என்னாச்சு அப்படின்னா அந்த அதே ஊரில் தேவி அப்படின்ற ஒரு பெண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கையில் இருக்க ஒரு 6 மாத குழந்தை, அந்த குழந்தையோட வந்து ரேஷனுக்கு போகணும் அப்படின்றதுக்காக பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தையை விட்டுட்டு இவங்க ரேஷன் கடைக்காக வந்து பொருள் வாங்குறதுக்காக போகிறாங்க. போயிட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தா அந்த குழந்தை அந்த இடத்துல இல்லை. உடனே குழந்தை காணும் அப்படின்ட்டு இமீடியட்டாக வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு எல்லா இடத்துல தேடுறாங்க. அந்த நேரத்தில் தான் இவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த அமர்ஜித் ஏதாவது பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு. உடனே அமர்ஜித் கிட்ட தேடி போகிறாங்க. அவன் ஒரு இடத்துல இருக்கான். எங்கடா என் குழந்தை, என்னடா பண்ண என் குழந்தை அப்படின்னா அவன் சொல்லவே இல்லை. அப்படி இப்படி எல்லாமே தேடி பார்க்குறாங்க. தேடி பார்க்கும்போது ஒரு பொதார் மாதிரியான ஒரு இடத்துல ஒரு குழந்தைய போட்டு அந்த குழந்தை மேலே வந்து சில இலைகள் தலைகள் எல்லாமே போட்டு மண்ணெல்லாம் போட்டு மூடி வைக்கப்பட்ட நிலையில 6 மாத பிஞ்சு குழந்தை வந்து அவங்களுக்கு கிடைச்சது. உடனே இதை தெரிஞ்சுதான் அந்த ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணனா அவனை கட்டி போட்டு செம்மையை அடி அடின்னு அடிச்சு போலீஸுக்கு கால் பண்ணி போலீஸ் அந்த இடத்துக்கு வந்தாங்க. ரொம்ப ஆச்சரியத்தோட வந்து இந்த பையனை கூட்டிட்டு போய் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு பண்ணாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் தெரிஞ்சது இவன் அதாவது அமர்ஜித் சாதா தான் இந்த 3 குழந்தைங்களையும் வந்து கொண்டு இருக்கான் அப்படின்னு. உடனே இதை தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமான அதிர்ச்சி அடைஞ்ச அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு அப்படின்னா என்ன பண்றதுன்னே தெரியாம இவனுக்கான நம்ம வந்து பிஸ்கெட்டும் ஹார்லிக்ஸும் கொடுத்தோம் அப்படின்ற ஒரு கவலையோட இவனை என்ன பண்றாங்க அப்படின்னா டாக்டர் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. டாக்டர் இவனை நல்லா வந்து செக் பண்ணிட்டு இவனுக்கு வந்து சைக்காட்டிக் டிஸார்டர் இருக்கு அப்படின்றாங்க. அதாவது அவனுடைய பிரெயின்ல பார்த்தோன்னா கெமிக்கல் இம்பேலன்சிங் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. அதனாலதான் இவன் வந்து மத்தவங்களுடைய ஃபீலிங்ஸ் மத்தவங்களுடைய பெயின் என்ன அப்படின்றது புரிஞ்சுக்காத அளவுக்கு வந்து இவன் நடந்துக்கிறான். இது வந்து இப்படியே விட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு கொலையிலேருந்து இன்னொரு கொலைக்கு மாறும்போது பார்த்தோன்னா அவனுடைய வெறி அப்படின்றது வந்து இன்னும் அடங்காமல் பயங்கரமாக மல்டிபிள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதனால என்ன பண்ணான்னா உடனே அவனுக்கு ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து கூட்டு பண்ணாங்க. ஆனால் இந்த பையனோட வயசு 8 நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பின் சட்டத்தின் கீழ் இவன் வந்து இன்னும் மைனர் சின்ன பையன் அப்படின்றனால சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் வந்து இவனை சேர்த்து இவனுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்றது கொடுக்க வச்சாங்க. இவனுக்கான அந்த டிசார்டர் வந்து இவனுடைய 18 வயசில் வந்து கியூர் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவனை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவனுடைய வயசு பார்த்தோன்னா இப்போ கிட்டத்தட்ட 22. இவன் எங்கேயோ ஒரு இடத்துல இந்தியாவில் இன்னமும் உயிரோடு தான் இருக்கான், நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த அமர்ஜித் சாதா அப்படின்றவன் தான் வந்து இந்த உலகத்திலேயே முதல் சிறிய வயதான சீரியல் கில்லர் அப்படின்றது. ஸோ இவன் பண்ண அந்த மொத்த கொலைகளும் பார்த்தோன்னா வெறும் 9 மாத கால இடைவெளியிலே தான் இந்த எல்லா கொலையும் பண்ணியிருக்கான். அதே மாதிரி இவன் கொண்ட அந்த குழந்தைங்களுடைய வயசு எல்லாமே பார்த்தோன்னா வெறும் 6 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, அதே மாதிரி வந்து 9 வயசு குழந்தை அப்படின்ற மாதிரி தான் வந்து இவன் கொலை பண்ணியிருக்கான். ஸோ இதுக்கான காரணம் யாராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அவனுடைய பேரண்ட்ஸாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா
அவன் முதல்ல ஒரு தப்பு பண்ணும்போதே பார்த்த அப்படினா அதுக்கான தண்டனை அவனுக்கு கொடுத்து வந்து அந்த தப்பு அடுத்து முறை செய்யாத மாதிரி வந்து அவனை பாத்துறணும். ஆனா மன்னிச்சு விட்டாங்க பாத்தீங்களா, அந்த மன்னிப்பு குணம் அப்படினு பார்த்தனா அந்த குழந்தையோட எதிர்காலம் போகுதே போகுது அப்படினு பல குழந்தைகளோட எதிர்காலத்தை வந்து அவன் அழிச்சிட்டான். சோ இது வந்து அவனுடைய ஒரு சைக்காட்டிக் டிஸார்டர்னால நடந்திருந்தாலும் அதை வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து அப்பவே கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி பல உயிரிழப்புகள் இருந்திருக்காது. சோ இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது தோணுச்சு இல்ல வேற ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற ஒரு வீடியோல வேற ஒரு ஆசமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன், டேக் கேர், பை பை.